வணக்கம். இன்னைக்கு ஷேரடி சாய்பாபாவோட அற்புதங்களை பற்றின ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாபாவோட பக்தரான நானா ஒரு சமயம் கோடை காலத்தில் ஒரு மலை மேலே ஏறி போகிறார். வெயிலோட தாக்கத்தால் ரொம்ப தாகத்தால் தவிச்சு போகிறார். எங்கே சுற்றியும் அவருக்கு தண்ணி கிடைக்கவே இல்லை. சோர்ந்து போய் ஒரு பாறை மேலே அமர்ந்திருக்கார். அப்போ வந்து யோசிக்கிறார், இப்போ மட்டும் பாபா நம்ம கூட இருந்திருந்தா ஒரு கையளவு நீராவது நம்மளுக்கு கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த மலை மேலேருந்து ஒரு வேடுவன் கீழே இறங்கி வரான். அவனை நிறுத்தி இங்கே எங்கேயா தண்ணி இருக்குமா அப்படின்னு விசாரிக்கிறார். அவன் உடனே நீங்கள் அமர்ந்திருக்கிற பாறைக்கு கீழே கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவரும் அந்த பாறையை நகர்த்தி பார்க்குறார். ஒரு கையளவுக்கு நீர் இருந்துதான். அதை ஆனந்தமாக பருகிட்டு அவரோட பயணத்தை தொடர்றார். கொஞ்ச நாள் கழித்து பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் போகும்பொழுது பாபா அவரை கேட்குறாராம், என்ன நானா, நீங்கள் தாகத்தில் இருந்தப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்து நான் உதவினேனா, ஆனந்தமாக அந்த நீரை பருகினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். கண் முழுக்க நீரோட மனசார பாபாவோட பாதங்களில் அவர் சரணாகதி அடைஞ்சாராம். நம்ம எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் மனசார ஷீரடி சாய்பாபாவை நினச்சோன்னா அவர் எப்பவும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம்தான் இந்த கதை. ஓம் சாய் நமோ நமக. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.